வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கல்ஃப் தமிழா. இது கத்தாருக்கான குட்டி குட்டி செய்திகள். கத்தார்ல இன்னையிலிருந்து 4வது கட்ட ஊரடங்கு தளர்வு வந்து அமலுக்கு வருது. இதுக்கான நியூஸ் எல்லாம் நேத்தே நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாம என்னென்னலாம் தளர்வுகள் விதிச்சிருக்காங்க, புதுசா அப்டேட் பண்ணிருக்க ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் வீடியோ நம்மளோட மற்றொரு சேனலான டியூப் சோலோல போட்டிருக்கோம். அண்ட் இந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ பார்க்காத நபர்கள் மறக்காம பார்த்துட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ இந்த 4வது கட்டத்துல வந்து அதிக அளவுல வந்து தளர்வு கொடுத்துருக்க காரணத்தினால மக்கள் யாரும் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணி தப்பா பயன்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அதிக அளவுல வந்து கூட்டமா ஒன்று கூடுறத வந்து தவிர்க்க வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்ததா புதுசா அறிவிச்சிருக்க ஊரடங்கு தளர்வை முன்னிட்டு பகல் ஸ்டேஷன்களும் அவர்களோட சர்வீஸ் டைமிங் வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. காலையில 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் மட்டுமே அவங்களோட சர்வீஸ் வந்து பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாலை 5:45 மணிக்கே வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிருவாங்க. சோ அதுதான் லாஸ்ட் என்ட்ரின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா மிசமேரில் இருக்க ஸ்டேஷன் மட்டும் காலை 6 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேஷனோட கேட் க்ளோசிங் டைமிங் பாத்தீங்கன்னா 11:30 மணி நைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான், 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கத்தாரில் வந்து தடுப்பூசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று முதல் பார்த்தீங்கன்னா 100% மாணவர்கள் வந்து பள்ளிக்கு நேரடியாக வரணுங்கிற கட்டளையும் விதிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக 12 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க எல்லா மாணவர்களும் சரி, அங்கே வேலை பார்க்குற ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து நபர்களும் சரி, கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியின் 2 டோசேஜையும் அதாவது கம்ப்ளீட் டோசேஜை வந்து போடலை அப்படின்னா ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் ஆர் பிசிஆர் டெஸ்டோட ரிப்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும். அதாவது கொரோனா இல்லைங்கிறதுக்கான ஏதோ ஒரு டெஸ்ட்டை பண்ணிட்டு, அதாவது இந்த 2 டெஸ்ட்டில் ஏதோ ஒரு டெஸ்ட்டை பண்ணிட்டு அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னைக்கான கொரோனாவோட சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் புதுசாக பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 99 ஆயிருக்கு. இதில் கத்தார்லேயே இருந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 57 ஆகவும் புதுசாக வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களோட எண்ணிக்கை 42 ஆகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் குணமடைஞ்சு வீடு திரும்பவங்களோட எண்ணிக்கை வந்து 159 ஆகிருக்கு. அண்ட் இறந்தவங்களோட எண்ணிக்கை 0 ஆயிருக்கு. அண்ட் ஓவராலாக தற்போதைய நிலையில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு ஆக்டிவாக இருக்கவங்களோட எண்ணிக்கை 1214 ஆகிருக்கு. அண்ட் இது வரைக்கும் மொத்தமாக கத்தாரில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 236834 ஆகிருக்கு. அதே மாதிரி குணமடைஞ்சவங்களோட மொத்த எண்ணிக்கை 235014 ஆயிருக்கு. அண்ட் இறந்தவங்களோட எண்ணிக்கை 606 ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடேனால பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த ஒரு நியூஸுமே இல்லை. ஸோ அடுத்த நியூஸாக நம்ம ஐபிஎல் நியூஸுக்கு போகலாம். நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் தான் நடந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் செஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 189 ரன் 4 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவரில் எடுத்திருந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பேட்டிங் ஆடின ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப அதிரடியாக விளாடினாங்க. அவங்க 190 ரன்னை வந்து வெறும் 3 விக்கெட் இழப்புக்கு 17.3 ஓவர்லேயே எடுத்து ஜெயிச்சிட்டாங்க. அடுத்ததான் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த மேட்சை தோத்தனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க, அவங்களும் டெல்லியும். ஸோ மீதமுள்ள 2 இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டீமுமே வந்து போட்டி போடுறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து 100% வந்து மேட்சை விட்டு வெளில போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா மீதம் இருக்க எல்லா மேட்ச்லையும் ஜெயித்தாலும் அவங்களால வந்து இனிமேல் குவாலிஃபை ஆக முடியாது. ஸோ மீதமுள்ள 2 ஸ்பாட்டுக்கு வந்து 5 டீம் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட அவங்க வந்து கன்ஃபார்மாக உள்ளே போயிடுவாங்க. அப்படி இல்லாட்டினா கூட வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ரன் ரேட்டை வச்சு அவங்க உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த மீதம் இருக்க 1 இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா 4 டீம் வந்து போட்டி போடுறாங்க. அது வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும், ப்ளஸ் வந்து ரன் ரேட் வந்து அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி நிலைமையில தான் வந்து இருக்காங்க. அடுத்தபடியாக இன்றைக்கான கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட் வந்து 205 கத்தாரி ரியாலாக இருக்குது. இதுவே 24 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 217 கத்தாரி ரியாலாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்றைக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1 கத்தாரி ரியாலுக்கு நிகரான ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா 55.06051 ஸ்ரீலங்கன் ரூபாயாக இருக்குது. இதுவே இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பை எடுத்துக்கிட்டோம்னா 1 கத்தாரி ரியாலுக்கு 20.27338 இந்திய ரூபாயாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்னைக்கான நியூஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கீழே போடுங்க.
அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.